பேர்லை நேர்களுக்கு வணக்கம். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழுல நிறைவேற்ற பெற திருமாங்கலம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஓபிஎஸும் ஓபிஎஸ் தரப்பினர்களையும் கட்சியோடு நீக்கிறது செல்லும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியோட இடைக்கால பொதுச் செயலாளர்னு சொன்னது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்களும் தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு போய் கேட்போம். சரியான சவுக்கடி இது. சரியான சவுக்கடி இது. இப்ப பன்னீர்செல்வம் அழுகிறாரு, எடப்பாடி சிரிக்கிறார். அவர் அவ்வளவுதான் சார், அவர் நாடு கடத்திடுவோம் சார். சிங்கத்தின் சிங்கமான அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அன்னை நாலு பேரை வச்சிருந்தாரு, இன்னைக்கு ஒருத்தர தான் வச்சிருக்கிறாரு. இப்ப பன்னீர்செல்வம் அழுகிறாரு, எடப்பாடி சிரிக்கிறார். சிரிச்ச முகம் கட்சிக்கு இப்ப பார்த்தாலும் அந்த முருகனை பார்த்த மாதிரி அவளை பார்த்தாக்கா. எங்க அம்மா வந்துட்டாங்க. இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பு 2024 40 நாடாளுமன்ற தொகுதியும் பெறப்போகின்றதற்கு அச்சாணியான தீர்ப்பு இது. நாளைய புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளுக்காக கிடைத்த இந்த தீர்ப்பு இது. இது சாதாரண தீர்ப்பு அல்ல. ஒவ்வொரு தொண்டனும் இரத்த நாளங்களிலே ஊறி வெற்றியடைந்திருக்கின்ற தீர்ப்பு இது. புரட்சி தலைவி அம்மாவின் கொள்கைகளை கோட்பாடுகளை எல்லாம் எதிர்த்து பேசியவனுடைய விழி பிதுங்கி போயிருக்கின்றான். இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து இந்த தலைமை கழகத்தை நாங்கள் கோவிலாக மதிக்கின்ற இந்த தலைமை கழகத்தை எட்டி உதைத்தவன் இன்று ரோட்டுக்கு போயிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சட்டமன்றத்திலே அதிமுக உருவான கதையை மறந்து திமுகவிற்கு வக்காலத்து வாங்கிய இந்த ஓ பன்னீர்செல்வம், அதிமுக புரட்சி தலைவி இருக்கின்றவரை அதை பற்றி பேசியிருப்பாரா? தனது தந்தையார் மனோகரா படம் பார்ப்பேன், பராசக்தி படம் பார்ப்பேன் என்று கூறுகிறார். சட்டமன்றத்திலே ஸ்டாலின் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கின்றார். சட்டமன்றத்திலே மு உதயநிதிக்கு ஜால்ரா அடிக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சரியான சவுக்கடி இது. இந்த கோவிலை எட்டி உதைத்தவர்களுக்கெல்லாம் சரியான சவுக்கடி இது. நாளை மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில், மகிழ்ச்சிக்கு கூடுதல் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த வெற்றிய ஒரு செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும். 11/7/2022 அன்று ஓபிஎஸ் உட்பட அவர்களுடைய அவர்கள் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லும் என்ற ஒரு தீர்க்கமான தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போது இடைத்தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கின்ற விதமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அருமையான தீர்ப்பு. மாண்புமிகு எடப்பாடி எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி முன்னாடியே வர வேண்டியது. ஆனால் இந்த பிறந்தநாள் அம்மாவின் பிறந்த நாளுக்கு கிடைச்ச வெற்றி மிகப்பெரிய வெற்றி இது. இன்னைக்கு ஈரோடு எலெக்ஷனுக்கு எதிர்ப்பான ஒரு வெற்றி இது. மீண்டும் ஈரோடு தேர்தலில் ஏடிஎம்கே கண்டிப்பாக வின் பண்ணும் எங்கள் கட்சி. 1.5 கோடி தொண்டர்களின் தீர்ப்பு எதிர்பார்த்த தீர்ப்பு. ஒற்றை தலைமை எங்கள் எடப்பாடி சிங்கத்தின் சிங்கமான அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான், அவரோட வகையில் தான் இனிமேல் கழக தொண்டர்கள் அனைவருமே போவோம். இன்னைக்கு ஓபிஎஸ் டீம்ன்றதே ஒன்று இல்லாத போச்சு. அன்னைக்கு நாலு பேரை வச்சிருந்தாரு, இன்னைக்கு ஒருத்தர தான் வச்சுன்னுக்கிறாரு. இன்னைக்கு இனிமேல் ரெட்டையில வழிகாட்டியாக எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான்.
அவருக்கு வழிநடத்தும் வழியில தான் ஒன்றரை கோடி தொண்டர்கள் நாங்கள் இனிமேல் வழிநடப்போம். இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே அனைத்து நாங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு இது. இது ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து திரைப்படத்தில் பாடி சார், நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. இப்போ பன்னீர்செல்வம் அழுகிறார், எடப்பாடி சிரிக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிமுகனுடைய தொண்டர்கள் இந்த தொண்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா வளர்த்த இயக்கத்தை யார் அழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு அழிவு காலம் வந்துடும். இது ஏற்கனவே 89 இந்த எம்ஜிஆர் மாளிகையை ஒரு 20 உடைச்சாங்க, அவங்களுக்கு 4 கை கால் வராமல் போச்சு, 12 செத்து போயிட்டாங்க. இந்த பன்னீர்செல்வம் வந்து 84 வந்து 75 உறுப்பினர், பன்னீர்செல்வம் 85 உறுப்பினர். அவர் 85 உறுப்பினராகி தமிழ்நாட்டில் 3 முதலமைச்சர், 4.5 துணை முதலமைச்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏறத்தாழ வந்து 11 கட்சியினுடைய 11 கழகத்தினுடைய பொருளாளர், 11 நிதியமைச்சராக இருந்தார். அவர் வந்து இந்த கீழ்த்தனமான வேலையை தலைமை கழகத்தை உடைச்சி ராயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்து மேலே 426 அதிமுக ஆவணங்களை திடீர் போட்டேன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சட்டத்திட்டப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கட்சி உட்கட்சி தேர்தலை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனால் உடனடியாக கட்சி விட்டு நிற்கலான்னு சொல்லி எம்ஜிஆருடைய சட்டம் இது. இது பொதுவான சட்டம் கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் எழுதியிருக்காரு, இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதிமுக தொண்டர்களாலையும் தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். இந்த பாருங்க, அதிமுக தலைமை கழகத்தை உடைக்கும் போது இந்த கல் எடுத்து அடிக்கிறார். இந்த கல் எங்கே, ராம்நாட்டிலிருந்து வருது. அதிமுக அம்மா அந்த ஆஃபீஸை வந்து எங்கள் லெட்டர் பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் லெட்டர் பேட்லேயும் கழகமே கோயில் அம்மாவே தெய்வம்னு இருக்கும். அந்த கோயிலை வந்து இடித்து உடைக்கிறார். அதை வேடிக்கை பார்த்துன்னு அவர் நிற்கிறார். அவருக்கு எப்படி சார் அதிமுக எதிர்காலம் இருக்கும்? அதிமுக ஒருவேளை எடப்பாடி அண்ணா அவரை சேர்க்க பரிசீலனை பண்ணி சேர்க்கணும்னு சொன்னால் நாங்களும் அதிமுக விலகிடுவோம் சார். எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் கட்சிக்கு இன்னுமே எந்த ஒரு கலகமும் கிடையாது. நாங்கள் நிம்மதியாக கட்சியோடைய படியை ஆற்றுவோம். கடவுள் பார்த்து சரியான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு. நாங்கள் இனிமேல் கட்சி, எங்கள் கட்சிக்கு அழியிறதுக்கு, எங்கள் கட்சிக்கு யாரும் ஒருத்தவனு சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. எங்கள் கட்சி எப்போவுமே வெற்றியோடு இருக்கும். அதுபோல் அண்ணன் எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான அண்ணன் பொதுச் செயலாளர் வந்துட்டாங்க. இனிமேல் எங்களுக்கு கவலையே இல்லை. உச்ச நீதிமன்றத்துக்கு நல்லா நன்றி சொல்லணும். எங்கள் அண்ணன் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் அன்போடு பேசுவார், தொண்டனுங்களை அன்போடு அனுசரிப்பார். தொண்டனுங்க குறைய அண்ணன் கேட்பாங்க, ஓபிஎஸ் அண்ணன் கேட்க மாட்டாங்க, கேட்பாருங்க தலையாட்டிட்டு போயிடுவார். அண்ணன் அப்படி இல்லை, உடனே அவர் எங்களுக்கு பதில், எங்களுக்கு நிம்மதியாக நாங்கள் வெளியே வருவோம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லம் என்ற அம்மாவின் உண்மை மொழியோடும், ஏன் கேட்டீங்கன்னா நாளைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள். இன்னைக்கு எங்களுக்கு அம்மா எடப்பாடி வந்து உண்மையான தொண்டை, உண்மையான கட்சி விசுவாசம்தான். இந்த தீர்ப்பை அம்மா வந்து அந்த கோர்ட்டு மூலமா இன்னைக்கு கொடுத்துருக்குற சரியான அம்மாவுடைய பிறந்த நாள் பரிசு தான் இந்த எடப்பாடியாருக்கு இன்னைக்கு கிடைச்ச தீர்ப்பு என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போர்க்குடித்திய அனைவருக்கும் இன்று உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் அனைத்து எதிர்கட்சிகளும், அதாவது அனைத்து எதிர்களும் இன்று அதாவது அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இது அதிமுகவை ஒழித்து விடலாம் என்று நினைத்த திமுக மற்ற எதிர்கட்சிகள் ஓபிஎஸ் சேர்ந்த அனைவருமே இன்று ஆடி போயிருக்கிறார்கள். இந்த புரட்சித் தலைவர் அம்மாவால் இந்த வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் இயக்கம் மீண்டும் வளர்ந்து 1.5 கோடி 2.5 கோடியாக மாறுவதற்கான வாய்ப்பு இன்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மூலம் கிடைத்துள்ளது. அவருக்கு கொடுத்தது கரெக்டான ஒரு பொறுப்பு தான் அது. அவர் கரெக்டாக சட்டம் சொல்லுது, ஆனா சட்டத்துல இருந்து அவங்க ஒத்து வரணும்ல. இப்ப அவங்க ஒரு தனியா இது பண்ணி ஒரு கட்சியை உருவாக்குனாங்க அப்படின்னா தனிப்பட்ட கட்சியா இப்ப உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு நிறைய இருக்கு. யாரு எதுல இருக்கா, இன்னைக்கு யூபிஎஸ் இருப்பாரு, நாளைக்கு தினம் ஓபிஎஸ் இருப்பாருங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கோ கொடுங்க. நம்ம நாளைக்கு திடீர்னு வந்து சேர்ந்துக்குவாங்க அரசுலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. அவங்க தாங்க, யாராக இருந்தாலும் ஒரு ஆள் இருக்கணும். என்ன ரெண்டு பேரும் வந்து அது செட் ஆகாது, ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும். இப்போ அடிச்சு பிடிச்சி தான் வந்தாகும். என்ன ஒரு ஆள் இருந்தாங்கன்னா எதா என்ன சொல்ல, அவங்க என்ன செய்கிறாங்களோ அடிச்சு போயிடும். ஏன்னா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா வச்சுக்கேன், நீ நான் ஒன்று, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்கும் வாக்கு வந்தாகும். நான் லாஸ்ட் வரைக்கும் அது வாக்கு வந்தால் போயிட்டு இருக்கும் அது. என்ன யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, பொது பொறுப்பில் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு நடவடிக்கை பண்ணிட்டு வருவாங்க. அதிகமாக நடத்துவார், எந்த பிரச்சனையும் கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலேயே அம்மா காலத்திலேயோ எப்படி நடத்தினாரோ அதேமாரி அவர் நடத்துவார்.
அது வேலை ஆகுதுன்னா மக்கள் நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க 4 வருஷம் இருந்துட்டே இருந்தேன், அதெல்லாம் வேலையாகுது. ஃபுல் வாஷ் அவுட் தான் வேலையாகுது. நான் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு செல்லாத காசுண்ணா. அவங்க வந்து அதை வந்து அதை பற்றி அவங்களுக்கு வந்து அந்த பொம்பளை இருக்கும்போது அவங்க வந்து ஏதோ பண்ணாங்க. அதாவது இவர் எடப்பாடி வந்து யாருன்னே தெரியாமல் வந்தார். ஓகேவா, எடப்பாடிலாம் டிவியில் கடந்து அந்த பொம்பளை செத்த பிறகு தான் அது வந்து பன்னீர்செல்வத்தை தான் காமிச்சிருந்தாங்க. அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போகும்போது வச்சாங்க. அவருக்காக கொஞ்சம் அனுபவம் இருக்குது. எடப்பாடி அதை பற்றி தான் தெரியும். டிவிலேயே மக்கள் பார்த்ததே கிடையாது. தெரியும், அவங்க செத்த பிறகு தான் அவர் டிவியில் பார்த்தாங்க. அவர் வந்து ஸ்டாலின்லாம் பேசுகிறார், அவருக்கு யோகியதையே கிடையாது. அதை பற்றி அவருக்கு அதை பற்றி யோகியதையே கிடையாது. அவர் வந்து பேசுகிறார், மிஞ்சி போனால் அவர் காலில் விழுந்து கும்பிட்ட பிறகு தான் முதலமைச்சர். இல்லைன்னா அவர் அதுவும் கிடையாது. இல்லைன்னா அவர் தூக்கு மணி சேர்த்துட்டு போயிருந்தாராம். இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போவே ரொம்ப சிறப்பான செயல்பாடு தான். இன்னும் ஒன்று அவரோட திற செயல்பாடில் ஒன்றும் குறையிறதுக்கு எதுவுமே இல்லை. எடுத்து வைத்ததெல்லாம் வெற்றியாக அண்ணன் எடப்பாடி ஈட்டிக் கொண்டிருக்கிறார். இப்போது எப்படி தலைவருக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தலோ, எப்படி அம்மாவுக்கு மருங்காபுரி இடைத்தேர்தலோ, அதே போல தான் எடப்பாடியாருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியை தரும். அதற்கு அடுத்த முதலில் ஏறுமுகமாகத்தான் எடப்பாடியார் இருப்பார். கட்சியை வலுவாக நடத்துவார். ஒரு சின்ன தொண்டனுக்கு கூட எந்த விதமான தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற மனநிலையோடு இருக்கக்கூடியவர். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இந்த இயக்கத்தை வலுவெடுத்து வளர்ப்பதற்குண்டான முயற்சி பிணைப்புகளை அவர் எடுப்பார். இபிஎஸ் நடவடிக்கை கோட்டை சொல்லிச்ச, நீ தான் ராஜா ராஜாதி ராஜான்னு. அடுத்த தேர்தலில் அவர் வெற்றி, ஒரு மார்ச் மாதம் எலெக்ஷனு, அண்ணன் இடைக்கால பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுப்போம். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் 44 நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றி கனியை பறிப்போம் இந்த தமிழ்நாட்டிலே. இதுதான் அண்ணன் இபிஎஸ் கொள்கை கோட்பாடுகள். அருமையா இருக்கு. உப்பிய நல்லா இருக்க, உப்பிய நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு இபிஎஸ் வந்து இப்ப எங்களுக்கு தொண்டர்கள் கோஷமே தான். அவர் எங்களுக்கு வந்து தொண்டருங்க நல்லா இருக்கணும்னு தான் அவர் வந்து தொண்டருங்க வகையில தான் வந்தாரு. இன்னைக்கு வந்து ஒன்றும் சாதாரண பெரிய ஆள் இல்லை, தொண்டரா இருந்தவர் தான் வந்தாரு. வட்டச்சாரர் பைசா மாவட்ட எம்எல்ஏ மந்திரி இப்படி தொண்டராக தான் வந்தார். அடிப்படை தொண்டனாக தான் வந்தார். அதுவே தொண்டர்கள் வளர்ச்சியை தான் இனிமேல் பார்ப்பார். அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள் வளர்ச்சி தான் மெயின். அவர் முக்கியம் வாரிசு அரிசியில் எதுவுமே இல்லை. இனிமேல் வந்து எந்த யாருக்கும் இடம் இல்லை. சசிகலா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்கே யாருக்கும் இடம் இல்லை. அதிமுக 1.5 கோடி தொண்டர்களுக்கு தான் வழிகாட்டியாக இருப்பார். இனிமேல் சிறப்பாக இருக்கும் அதிமுக. நல்லா பண்ணுறாரு. ஆனால் அவருடைய இது வந்து அம்மாவையும் தலைவரையும் பார்த்த முகத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்கோம். நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்றைக்கும் அவரை தான் பண்ணிருக்காரு. நல்லா வந்து இன்றைக்கி எங்களுக்கு சிரிச்ச முகம் கழிச்சுக்குது. இந்த ஓபிஎஸ்காரா எந்த முகம், ஆனால் இவருடைய முகம் வந்து சிரிச்ச முகம். எப்போ பார்த்தாலும் அந்த முருகனை பார்த்த மாதிரியே இருக்குது. அவரை பார்த்தாக்கா இனி வர காலம் தொண்டர்கள் எங்களுக்கு நல்ல காலம் தான். எப்படி போகுதுன்னு கேட்குறீங்களா? எடப்பாடியிட போன பிறகு அது நல்லாவே போகும், சூப்பராக இருக்கும். ஓகே தான். ஏன்னா இப்போ தெரியாத உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் போயிருந்தாலும் தெரியாத இல்லையா? உங்களுக்கு அறிமுக தான் பண்ணுறாரு. அப்புறம் நான் என்ன கேட்கணும் சொல்லுங்கள். பரவாயில்ல, அவர் தான் அவரு அந்த இடத்துல அவர் தான். ஏங்க இப்போ அவர் தாங்க சூப்பரான ஆள். அந்த ரெட்டை லட்சணத்துக்கு அவர் தான் தகுதியான ஆள். கரெக்டாக இருக்குது. ஆமாம், வேறு யார் நீயே நானும் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஓபிஎஸ் வந்தாலும் நிறைவேற்ற முடியாது. அவர் தான் உண்மைக்கு எடப்பாடி வந்தார்னா நல்லது செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நல்லா தான் செஞ்சார். அவர் இப்போ அவங்க ரெண்டு ஓபிஎஸ் பிரிஞ்சதுனால அவங்க இப்போ இதாக இருந்தது. இப்போ தான் நியூ வச்சுட்டாங்கள்ல ஓபிஎஸ்க்கு, அவராக வந்து கூடினாலும் கூடலாம் ஓபிஎஸ்ஸு, அது அவங்க விருப்பம். கூடின கட்சியில் ஏற்றுக்குவாங்களா மக்கள்? அது என்ன, மக்கள் ஏற்றுப்பாங்க, ஆனால் கட்சியில் ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியல. ரெட்டையில் சின்னம், அந்த சின்னத்துக்காக தான் இப்போ வந்து போட்டி போட்டு இது போட்டு சண்டை போட்டு இது பண்ணாங்க. இப்போது இபிஎஸ்க்கு அந்த சின்னம் ஒதுக்கிருக்காங்களா? ஒதுக்கிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த ரெட்டையில் சின்னத்துக்காகவே ஓட்டு போகிறவங்க நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க. எம்ஜிஆர் இது பண்ணுறவங்க, என் அம்மாவை இது பண்ணுறவங்க, அந்த மாதிரி அவர் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இருக்கும்போது கூட வந்து ஓபிஎஸ் தான் போக வச்சாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு சும்மா டம்மி பீஸாக தான் இருந்தாங்க. அவர் எதுவும் மக்களுக்கு எதுவும் செய்யலை. ஆனால் அந்த இபிஎஸ் கூட இருக்கும்போது கூட அவருக்கு மக்களுக்கு செய்யலை எதுவும். ஆனால் இபிஎஸ் நல்லா எதோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணார். ஓ பன்னீர்செல்வத்தின் கதை இதோடு முடிந்து விட்டது. இனிமேல் ஐயா இபிஎஸ் தான், ஐயா இபிஎஸ் தான். நாளைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு மட்டும் பிறந்தநாள் இல்ல, அதிமுக அத்தனை தொண்டனுக்கும் பிறந்தநாள். ஓபிஎஸ் தான் முடிஞ்சு போச்சுங்க. அவர் ஜியோ ஆயிட்டாரு. இனி வந்து ஓபிஎஸ் தலை தூக்க முடியாது. ஏன்னாக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் வாழ்ந்த கோயில், அந்த கோயிலை வந்து இடிச்சு இடிக்கிறதுல காலில் எட்டி ஒழிச்சு உள்ள கதவுலாம் ஒழிச்சு அதை பார்த்து ஆனந்தம் பட்டாரு ஓபிஎஸ். அதனால அம்மாவுடைய ஆத்மா, புருஷனுடைய ஆத்மா வந்து இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு அவங்களுடைய ஆத்மா தான். அவங்க உண்மையிலேயே அவங்க தெய்வமாக இருக்கிறதுனால்தான் இந்த தீர்ப்பு அவங்க அவருக்கு வந்து அந்த ஓபிஎஸ்க்கு எதிரான தீர்ப்பு. எப்பயோ வந்துச்சு தீர்ப்பு, இந்த ஆள் போய் திருப்பி 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 இப்போ போனார். ஆனால் எதிர்பார்த்த தீர்ப்பு இனியும் வந்து தலை தூக்க முடியாது ஓபிஎஸ்.
ஓபிஎஸ் பவுண்டரி. அவர் அவ்வளோதான் சார், அவர் நாடு கடத்திடுவோம் சார். அவர் அவர் பிஜேபிலாம் சேர்க்க மாட்டாங்க, அவர் எந்த கட்சியிலும் சேர்க்க மாட்டாங்க சார். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருக்குது. இந்த இவர் வந்து தப்பு பண்ணார்னா அணு, ஏன்னா அவர் கட்சியில் எந்த எதையுமே அனுபவிக்கலை, அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டார். இதுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா சசிகலாமா தான் அவர் கொடுக்கணும். ஏன்னா வாழ்க்கை கொடுத்த சசிகலாவையும் நடுத்தருள் நிற்க வச்சுட்டார், வாழ்க்கை கொடுத்த கட்சியும் உடச்சி நுறுக்கிட்டார். அப்புறம் எப்படி எந்த கட்சியில் சார் சேர்ப்பாங்க? பாரதிய ஜனதாவில் போய் எப்படி சேர்ப்பாங்க? இந்திய பிரதமர் தான் என்னை வந்து கட்சியில் சேர சொன்னார், பிரதமர் தான் துணை முதலமைச்சர் சொல்லலாமா? இது அரசு அங்க ரகசியம். ஒரு கட்சி எப்படி இருந்ததோ எந்த வகையில ஒரு எறும்பு கூட, ஒரு எறும்பு பின்னாடி ஒரு எறும்பு அப்படியே வரிசையா போத கண்டி ஒன்னு ஒன்னு அப்படி போல. அந்த மாதிரி அவர் எல்லாரையும் விட பெரியவர், மூத்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் இனி எப்படி இன்னும் முடிவு எடுக்கிறாரா, அந்த முடிவு எடுத்துதான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் முடிவு எடுப்பாரு. அவருடைய மனநிலை சரி கிடையாது, போதும் அவர் இருந்து வரையும் இறங்கி செய்கிறார்னா எடப்பாடி இறங்கி செய்கிறார், கரெக்டாக இருக்கும். விடுங்க, அவர் பக்கமே விடுங்க. ஒரு பேச்சே பேச மாட்டார், இப்படி போறாரு, இப்படி போறாரு, ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி தராரு. இறங்க எடப்பாடி போய் இறங்க செய்கிறாரு. நாங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு குறிக்கோள் இல்லை, அவர் கட்சினா கட்சி ஓபிஎஸ் சொல்கிறாங்க. இவர் எப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார், பொதுப்படியாக வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். என்னது நீக்க தான் கூடாது, அது அவங்களுக்குள்ளே மன வேறுபாட்டினால அவங்க இப்போ பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் இது பண்ணாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க, அவ்வளோதான். திரும்பி கட்சியில் சேருவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சேருவார், கண்டிப்பாக சேர். ஏன்னா எல்லாம் வந்து இது வந்து அம்மா ரெட்டை அம்மாவுடைய இயக்கத்தில் போகிறதால யார் எப்படி சண்டை போட்டினாலும் என்ன பண்ணாலும் அந்த இரட்டாளனும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஆகணும். அவர் வந்து கரெக்டாக இருந்தார்னா அதில் இருக்கலாம், புரியுதுங்களா? இடையில தான் எல்லாம் விருது பேசுகிறாங்களே, திமுகவில் இருக்கிறாங்க, அதில் இருக்கிறாங்க, மறைமுகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இல்லாமல் ஒரே நிலைப்பாடாக இருக்க சொல்லு. ஏன் எடப்பாடி வச்சுக்க மாட்டார் அவரை? ஆனால் எடப்பாடி நான் உண்மைக்கு பேச திறமை ஓபிஎஸ் அந்த அளவுக்கு பேசுறதுக்கு இன்னும் இது பேச்சு திறமை இல்லை. இவர் பேசுகிற எழுத்து பேசணும்ல. ஓபிஎஸ் கட்சி விட்டு நீங்கள் வச்சுட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, அவர் சரியாக நடவடிக்கை எடுக்கலை. என்ன ஏன்னா அவர் பொறுப்பில் இருந்தே நாங்கள் பார்த்துருக்குறோம், புரியுதா? ஐபிஎஸ் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் நல்லது பண்ணார் ஆள். ஆனால் அவர் இரு வரைக்கும் என்ன எதுவுமே பேசவும் மாட்டேங்கிறாருங்களே, ஒரு வார்த்தை கூட எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. வருவார், நிற்பார், போயிடுவார், அவ்வளோதான். இன்ன வரைக்கும் அவர் எதாக இருந்தாலும் கொஞ்சம் இதை பண்ணுறாரு ஆள், இவர் அது வரைக்கும் பண்ணதே இல்லைங்களே. அடுத்ததா இந்த மேல் இடத்துல காங்கிரஸ் பிடிச்சதுன்னு வச்சியா இவங்களே தூக்க மாட்டிக்குவாங்க, வேறு யாரும் கயிறு கீறு எடுத்துன்னு வர தேவையில்ல, அவங்களே நம்மளே பூந்து மாட்டிக்கலாம்னு நினச்சிக்குவாங்க. இதான் உண்மை.